பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது இந்த இன்றைக்கு நாட்டை ஊழல் அதாவது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல் இண்டி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் மம்தா கட்சி சமாஜ்வாதி கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இவர்கள் ஊழலில் திகைத்து போயிருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஊழல்கள்லாம் வெளிக்கொண்டு வருதுல பாரதிய ஜனதா கட்சி முன் முன்னோடியாக இருந்து இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து வெளி உணகத்திற்கு காட்டி கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் நம்மளுடைய அரசாங்கம் ஜீரோ டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் தி கரப்ஷன் அதனால தான் இந்த ஊழல்கள் மேலே ஒரு மிக முக்கியமான தீவிர நடவடிக்கைகள் எடுக்கணும் எதுனா பொதுமக்களுடைய பணம் இது பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டிய பணம் பொதுமக்களினுடைய சேவைகளுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பொதுமக்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கூடிய பணத்தை ஊழல்வாதிகள் இந் குறிப்பாக இந்தி கூட்டணியினுடைய சேர்ந்த கட்சிகள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாம் எல்லாம் வெட்கி தலகுண வேண்டியது நம்மளுடைய சென்னையில் நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒரு எம்பி வீட்டில் ரெய்டு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு வருமான ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு அமைச்சர் வீட்டில் சமீபம் அதில் ரைட் போனதில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு வரி வாய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பொதுமக்களினுடைய பணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் மக்களினுடைய பணம் மக்களுக்கு சே சேர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது ஊழலுக்கு எதிராக மிக முக்கியமாக தொடர்ந்து குரல் கொடு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சென்னை வெள்ளத்துக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த ஊழல் சொல்றீங்க இதுக்கு நடவடிக்கை அதாவது சென்னை வெள்ளத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வரும்பொழுது கூட சில ஆலோசனைகள் சொல்லி போனார் சென்னையில் வெள்ளம் வரும் அல்லது சென்னையில் புயல் வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஏன்னா சென்னையினுடைய அந்த தன்மை அப்படி இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை முன்கூட்டியாக பிரிவென்ஷன் நடவடிக்கை என்ன சிங்கார சென்னைன்னு சொன்னார் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது சிங்கார சென்னை ஆக்குவோன்னாரு சிங்கப்பூர் ஆக்குவோன்னாரு ஆனால் எதுவும் ஆனால் விடியல்ன்னாங்க இன்னும் தண்ணி வந்து வடியாமல் தான் இருக்கிறது அதே போல் சென் கூவத்தை வந்து படகு விடுவோன்னாங்க இன்றைக்கி சென்னையே கூவமாக இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர்கள் வேலை செய்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அதில் ஆயிரத்தி எட்நூ அவங்க சொன்னது கணக்கு நாலாயிரம் கோடிக்கு நாங்கள் வேலை செய்திருக்கோம் ஆனால் நேற்றைக்கு அந்த உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் சொல்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு வேலை செய்திருக்கணும்ண்டு அப்போது செய்ய செய்யாத வேலைகளை அவர்கள் செய்ததாக சொல்லி அதாவது அவர்கள் சொன்னார்கள் சென்னைக்கு எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் ஒரே நாளில் தண்ணி வடிஞ்சிடும் இன்றைக்கு வெள்ளம் வந்து புயல் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்கள் ஆகிறது இன்றைக்கும் சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அவர்கள் மீட்பு பணிகளில் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இன்னும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்திருப்பதற்காக நான் மீனவர்கள் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து மீனவர்கள் வந்து அந்த சர்வதேச எல்லைக்கு போலும்போது அந்த இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்படுவது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நாமும் உடனடியாக தலையிட்டு நம்முடைய மீனவர்களை உடனடியாக இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் உடனடியாக திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் இது இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை தான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அந்த நிரந்தர தீர்வுக்கு ஒரு கூட்டு நான் தொடர்ந்து சொல்லிக்கணும் ஒரு கூட்டுக்குழுவானது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது அந்த கூட்டுக்குழுவை இலங்கை அரசாங்கம் நடத்த வேண்டும் அது அவர்கள் அங்க இருக்கிற சூழ்நிலை கொரோனா சூழ்நிலையில தொடர்ந்து தள்ளி கொண்டிருக்கிறது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்